நடந்த தேர்தலானது என்னை பொறுத்த மாத்திரத்தில் நான் ஒரு போராக எடுத்துக் கொண்டேன். இதை ஒரு தேர்தலாக எடுத்துக் கொள்ளவில்லை. சாதி மதம் எனும் அடிப்படையில் மக்களை தரப்படுத்தி பார்க்கின்ற ஒரு கேடு கட்ட கொள்கையை கொண்ட ஒரு கூட்டம் ஒரு நான் பேசிய இடங்களில் எல்லா இடத்திலும் சொன்னேன், ராமதாஸ் அவர்கள் தவறு செய்கின்றார். என் பக்கத்தில் நின்று எனக்கு வாக்கு கேட்டிய ராமதாஸ் அவர்கள் காசுக்காக யாருக்கோ எகிரி எகிரி குதித்து வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார். கேவலம் ஒரு 500 கோடி ரூபாய்க்காக விலை போன ஒரு எச்சில் மனிதர் என்று நான் குறை கூறுவேன். தயவு செய்து இங்கே இருக்கின்ற பத்திரிகைகளும் இதை சரியாக எழுத வேண்டும். என்னை பற்றி எழுதுகின்ற பொழுது பத்திரிகைகள் சரி இப்படியும் அப்படியும் எழுதி விடுகிறார். இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் அடித்தளத்திலே புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் நசுக்கிக் கொண்டிருக்கின்ற ஏழை எளிய மக்களின் சார்பாக நான் இங்கே வருகிறேன். தேர்தலை முடிந்தவுடன் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்திருந்தேன். இது மிக கொடூரமான ஒரு தேர்தல் பொறுத்த மாத்திரத்தில் நடந்த தேர்தலானது என்னை பொறுத்த மாத்திரத்தில் நான் ஒரு போராக எடுத்துக்கொண்டேன். இதை ஒரு தேர்தலாக எடுத்துக் கொள்ளவில்லை. காரணம், இந்த தேர்தலிலே 2 எதிர்மறையான கருத்துக்களை உடைய அணிகள் மோதி சாதாரண கருத்துக்களை எதிர்மறையாக கொண்டதல்ல. ஒன்று, அடக்குமுறையை தான் நாங்கள் போட்டுக்கிறோம், தனித்துவத்தை தான் நாங்கள் போட்டுக்கிறோம், எது எடுத்தாலும் ஒருமையாகத்தான் இருக்க வேண்டும், அது பன்மையாக இருக்கக்கூடாது என்ற ஒரு ஆதிக்க வர்க்கமும் சாதி மதம் எனும் அடிப்படையில் மக்களை தரப்படுத்தி பார்க்கின்ற ஒரு கேடு கட்ட கொள்கையை கொண்ட ஒரு கூட்டமும் ஒரு மறுபக்கம் மத சார்பற்ற கூட்டணி, அதை நான் சார்ந்திருக்கிற கூட்டணி. தமிழகத்தை பொறுத்த மாத்திரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிட்டு நடத்தி கொண்டிருந்த அந்த கூட்டம் சமத்துவம் தயக்க வேண்டும், சமத்துவ சமதம் சமுதாயம் நிலவ வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்திய இளைஞர்களின் இதயங்களிலெல்லாம் நீங்க இடம்பெற்றிருக்கின்ற இளைய தலைமுறையின் புதிய நாயகன் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலே தேசிய அளவிலும் தமிழகத்திலே தளபதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலும் நடந்தது போ என்னை பொறுத்தவரையில் ஒரு போராகத்தான் அடுத்துக் கொண்டிருக்கிறேன். தொகுதியில் ஒரு தேர்தலை முடித்துவிட்டு ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்த நேரத்தில் தான் இந்த செய்தியானது காட்டுத்தீயை போட்டு மறுநாள் காலை 20ஆம் தேதியை நான் பொன்மரத்துக்கு சென்றேன். நடந்ததை பார்த்தேன், அங்கிருந்தவர்களை சந்தித்து ஆட்சியரை சந்தித்து காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து அதால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்த பாதிக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் மற்றும் வேறுபட்ட கட்சியை சார்ந்த சிலர் கூட அதில் அடிபட்டு அங்கே மருத்துவமனையில் இருந்தார்கள். அவர்களை இதில் பலர் இங்கே கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். அதற்காக என் கருத்தை நான் மாற்றிக்கொள்ள போவதில்லை. ஒரு கருத்தை நான் உண்மையாக சொல்லுகிறேன். இந்த தாக்குதல் என்பது தாக்குதல் என்பது நம்முடைய அருமை தலைவர் திருமா அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என்பதை இங்கே இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நண்பர்கள் அனைவரும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே நடந்து கொண்ட பாப்பரப்பில் நடந்த நிகழ்வு ஒரு சமுதாயத்தின் மீது மட்டும் ஏற்பட்ட நிகழ்வாக இருந்துவிடக் கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் இங்கே ஒன்றொன்றையும் பார்க்க வேண்டும். தயவு செய்து இங்கே இருக்கின்ற பத்திரிகைகளும் இதை சரியாக எழுத வேண்டும். என்னை பற்றி எழுதுகின்ற பொழுது பத்திரிகைகள் சரி இப்படியும் அப்படியும் எழுதி விடுகிறார்கள். இந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் ஏதோ எதிர்ப்பாளர்கள், நம்மை வெறுக்கின்றவர்கள் அன்று அல்ல. இங்கே கூட நம்முடைய பட இயக்குநர் அவர்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய கட்சியில யாரெல்லாம் பொறுப்பில் இருக்கின்றார்கள் என்ற பட்டியலை கூட கொண்டு சென்றார். எனக்கு கூட நான் ஒரு சுயமரியாதை கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் என்றும் இங்கே இருக்கின்றவர்களை சுயமரியாதை கொள்கை காங்கிரஸ் கட்சியிலே திராவிட இயக்க கொள்கைகளை பேசுகின்ற ஒரே மனிதன் நான் தான். எங்களுடைய அவருடைய பேரப்பிள்ளை அங்கே இருந்தாலும் அவரை விட திராவிட கொள்கைகளையும் தந்தை பெரியாரை பற்றியும் அறிவுலகுக்கு போவான். அரசியல் மாதை இன பிறவி என்ற ஈழிலே போட்டு ஈடற்ற செம்மல் லஜா நெஞ்சினர் ஆடுகளாக வாழாதீர்கள் சிங்கங்களாக வாழுங்கள் என்று இந்திய துணை காண்டத்தை 400 பகுதி மக்களுக்கு தன்மான உணர்வை கொடுத்த டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கைகளை பாரபட்சம் பாராமல் பேசுகின்ற ஒரு காங்கிரஸ் காரன் என்பதை எங்களுடைய கட்சியினுடைய துணைத் தலைவருக்கு நான் தெரியும். ஆக அதை பொறுத்த மாத்திரத்தில் வன்னியர் சமுதாயம் யாருக்கும் எதிரான சமுதாயம் அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி கூட எதிரானது என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய தொகுதியிலே ஜெயக்கும்
குமார் ஒரு நல்ல வேட்பாளர், படித்தவர், இவர் பொதுமறை கொள்கைகளை ஏற்றவர், எல்லா சமுதாயத்திலும் அனைவருக்கும் சென்றவர் என்று பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கூட எனக்கு வாக்களித்தார்கள். எனக்கு நன்றாக தெரியும். ஒரு சில இவர் மீது இருக்கின்ற தனிப்பட்ட காட்புணர்ச்சியினால் திருமாவளவன் வளர்ந்து விட்டால் தங்களுக்கு அரசியலில் இடம் இருக்காது என்ற காட்சியினால் திருமாவளவன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எப்படி அறிவுலகம் கோமான் அவர்கள் சட்டத்தை ஏற்றுகின்ற பொழுது அங்கே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தேவை ஏற்பட்டால் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று எஸ்சி என்ற வார்த்தையை அவர் எங்குமே பயன்படுத்தப்படாமல் ஓபிசி என்ற வார்த்தையை தான் சட்ட புத்தகத்திலே அரசியலமைப்பு சட்டத்திலே எழுநூறு காசு என்ற வார்த்தையை அவர் அதிகமாக பயன்படுத்தவில்லை. ஓபிசி என்றுதான் அவர் பயன்படுத்துகின்றார். எஸ்சி சார் இன்க்ளூடட் இன் தி ஓபிசி. ஆக ஓபிசிக்குமாக எழுதிய தலைவர் அம்பேத்கர் அவருடைய வழியில் இவர் சென்று கொண்டிருக்கின்றார். இவர் எல்லா சமுதாயத்துக்குமாக ஏற்று போராடி கொண்டிருக்கின்றார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமாக இவர் வாதாடி கொண்டிருக்கின்றார். இவர் பின்னால் பிற்படுத்த மக்கள் எல்லாம் ஓடிவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும் என்ற காரணத்தினால் தான் இத்தகைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது என்னுடைய கணிப்பு. இந்த ஏற்பட்ட தேர்தல் ஒற்றுமை கூட்டணியை கூட சற்று சிந்தித்து பாருங்கள். நான் ஒளிபரப்பு நான் பேசிய இடங்களில் எல்லா இடத்திலும் சொன்னேன், ராமதாஸ் அவர்கள் தவறு செய்கின்றார். ராமதாஸ் அவர்கள் பெரியாருக்கு பிறகு சமூக நீதியை பற்றி இந்த தமிழ் மண்ணிலே பேசிய தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் என் பக்கத்தில் நின்று எனக்கு வாக்கு கேட்டிய ராமதாஸ் அவர்கள் காசுக்காக யாருக்கோ எகிரி எகிரி குதித்து வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டினேன். அதுதான் மறுக்க முடியாத உண்மையும் கூட. இவ்வளவு நாள் அவர் தமிழ் சமுதாயத்தையும் வன்னிய சமுதாயத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் ஏமாற்றிக் கொண்டிருந்தார். இன்றைக்கு காசுக்காக கடைசி நாளிலே காசு சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக கேவலம் ஒரு 500 கோடி ரூபாய்க்காக விலை போன ஒரு எச்சில் மனிதர் என்று நான் குறை கூறுவேன். இதுதான் அரசியலிலே நடந்தது. இல்லாவிட்டால் ராமதாஸ் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படியாவது ஒரு தில்லுத்தனம் திருட்டுத்தனம் பொய்த்தனம் செய்து வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக ராமதாஸ் அவர்கள் கூட்டத்தில் பேசி இருக்கின்றார். பூத்துகளை கைப்பற்றுங்கள், வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுங்கள். அவருடைய மகர் பேசுகின்றார், யார் அங்கே இருந்து வாக்குச்சாவடியை நடத்த போகின்றார்கள், நாம் தானே இருக்க போகின்றோம். அப்படி என்றால் என்ன பொருள், அதை தானே செய்தார்கள் என்று பொன்பரப்பி. ஆக அருமை சகோதரர்களே, இதை என்னை பொறுத்தவரையில் நீங்கள் இவ்வளவு பெரிய கூட்டமுடன் சிறு நிகழ்வுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அது உங்கள் மீது இந்த தனிப்பட்ட வெறுப்பு. நீங்கள் வளர்ச்சியிலே போய் கொண்டிருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. இவர் தானே அவர் என்ன சொன்னீங்க சுமை தான். வடகிழக்கு மாநிலங்களையும் மற்ற இடங்களிலும் பணியாற்றியவர் தமிழ்நாட்டு அரசியல் நான் அதிகமாக இல்லை. ஆனால் இங்கே என்ன தில்லுமுள்ளு நடக்கின்றது எனக்கு நன்றாக தெரியும். தில்லுமுள்ளு என்ன நடக்கின்றது என்று தெரிந்தால் தான் இவரை ஆயுதம் தாங்கிய போலீசார் வரவேற்றார்கள் விமான நிலையத்திலே. ஆக அருமை சகோதரர்களே, இந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டு திருமா அவர்களை காப்பாற்றுகின்ற அவருக்கு எந்த விதத்திலும் எந்த பாதகமும் ஏற்படாமல் இருக்கின்ற இதை ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக செய்து கொண்டிருக்கின்றார் ராமதாஸ் அவர்கள். எங்கு நடந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்த்தாலும் தெரியும், இவரை தான் தாக்குவார். என்னை ஏன் தாக்கவில்லை? நான் கூட தமிழ்நாட்டு சமுதாயத்தை சார்ந்தவன்தான். நானும் அங்கே இருக்கின்ற வன்னியர்கள் எல்லாம் வாக்களிக்கின்றார்கள். யாரும் தாக்குவதற்காக வரவில்லை. உங்களை மட்டும் குறிப்பாக்கி நின்றார்கள். இதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். இதற்கு நான் ஒரு சில உதாரணங்களை இங்கே விட்டு செல்வது சால பொருந்தும் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் தயவு செய்து தர்மபுரியிலே ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த விளைவை தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே தர்மபுரியிலே தாக்கல் நடத்தியவர்கள் பெருமையாக கூட சொன்னார்கள், நாங்கள் ஒருவரை கூட கொல்லவில்லை, உயிர் சேதம் எதுவும் இல்லை. ஆனால் அங்கே 304 வீடுகள் எரித்து சாம்பலாக்கப்பட்டன என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அன்று அந்த நிகழ்ச்சி நடந்தவுடனே திருமா அவர்கள் டெல்லி வந்திருந்தார். அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சுஷில் குமார் சிண்டே அவர்கள் எனக்கு மிகவும் வேண்டியவர். அண்ணன் அவர்களை சந்திக்கின்றார்கள் என்று அறிந்த மாத்திரத்திலே நானும் காலையிலே அங்கே சென்றிருந்தேன். இங்கே இருந்த 98% பேருக்கு ஒரு நிகழ்வு தெரியும்.
அது இந்திய அரசியல இருக்கின்ற நிகழ்வு. அது என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் உள்துறை அமைச்சர் டெல்லியில் இருக்கின்றாரோ அன்றைய தினம் உள்துறை பாதுகாப்பு கூட்டம் நடக்கும், தினமும் நடக்கும். உள்துறை அமைச்சர் டெல்லியில் இருந்தால் அந்த கூட்டம் நடக்கும். இந்தியாவுடைய பாதுகாப்பு செயலாளர் அங்கே இருப்பார், கமிஷனர் போலீஸ் அங்கே இருப்பார், உள்துறை செயலாளர் அங்கே இருப்பார். அண்ணன் அவர்கள் காலையிலே சுஷில் குமார் சிந்தே அவர்களை சந்தித்தார். நான் செய்தி அறிந்து அங்கே சென்றிருந்தேன். அங்கே பார்த்த உடனே என்னிடம் சொன்னார், இவரை அழைத்துக் கொண்டு நீங்கள் நேராக அமைச்சகம் வந்திருக்கிறது, அங்கே கூட்டம் நடக்கிறது, அங்கே பேசிக் கொள்ளலாம் என்று சொன்னார். இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைப்பினுடைய கூட்டம் மிக உயர்ந்த தரத்தில் நடக்கின்றது. அங்கே நாங்கள் அறையிலே அமர்த்தப்பட்டோம். அந்த கூட்டம் முடிந்த உடனே என்னை அழைத்தார்கள், திருமாவர்களையும் அழைத்தார்கள். இருவரும் உள்ளே சென்றோம். இவரை அறிமுகப்படுத்திய பொழுது யார் என்று அவர்கள் எவரோடு பெரிதாக எழுந்து கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். அங்கே அங்கே இருக்கின்ற ஒரு சர்தாஜி தாங்களுக்கு நினைவிருக்கும். அவர் சொன்னார், தமிழகத்திலே ஒரு தலித் தலைவர் இருக்கின்றாராமே, இவர் அங்கே இருக்கின்றார், இவரை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. தலித் தலைவர் இருக்கின்றாராமே, அவருடைய உயிருக்கு ஆபத்து. இதை நான் இன்றைக்கு தான் முதலாக மேடையிலே பேசுகிறேன். ஏனென்றால் நிகழ்வுகள் தொடர்ந்து நடப்பது எனக்கு பேச வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகின்றது. இதை அருமை சகோதரர்களுடைய தம்பிகள் எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், அந்த சர்தாஜி தலப்பா கட்டிய சர்தாஜி அவர்கள் சொன்னார், அந்த தமிழகத்தில் இருக்கின்ற தலித் தலைவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது, அவரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள சொல்லுங்கள். தர்மபுரி நடந்த மூன்றாவது நாள் அவரை கொன்று விடுவதற்காக ஒரு 40 மீனவர்கள் தமிழகத்திற்குள் நுழைந்திருக்கின்றார்கள். ஆகவே அவருடைய உயிருக்கு ஆபத்து அவருக்கு சொல்லிவிடுங்கள் என்று சொன்ன பிறகு அவரிடம் சொன்னேன், இவர் தான் அவரிடம் சொன்னேன். அப்பொழுது சொன்னார்கள், நீங்கள் கொஞ்சம் பத்திரமாக இருங்கள். அதோடு நின்றுவிடவில்லை, உடனடியாக அந்த பாதுகாப்பு சுஷில் குமார் சிந்தே அவருடைய அலுவலகம், இங்கே இருக்கின்ற ஐஜி ஆபீஸுக்கு செய்தி அனுப்பி, இங்கே இருக்கின்ற ஐஜி ஆபீஸ், ஏனென்றால் மத்திய அரசு மாநில அரசுடைய செயல்பாடுகளில் ஈடுபட முடியாது, குறிப்பாக சட்டம் ஒழுங்கில் ஈடுபடக்கூடாது, அது மாநில அரசு. இவர்களுக்கு செய்தி அனுப்பி அருமை சகோதரர் திருமா அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் இறங்குகின்ற பொழுது 40 ஆயுதம் தாங்கிய போலீஸ்காரர்கள் அவரை வரவேற்றார்கள் என்பது இது வரலாற்று. பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. அன்றைய மறுநாள் சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கின்ற தலைவர், நான் தான் பெரியாருக்கு பிறகு இந்த பூமியிலே சமூக நீதியை பேசுகிறேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்த தலைவர் மறுநாள் மதுரையில் நுழைய முற்பட்ட பொழுது அவர் வழியிலே கைது செய்யப்பட்டார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த என்னுடைய கருத்துக்கள் பேசிய கருத்துக்கு மாறுபட்ட கருத்துக்களாக இருக்கலாம். உண்மையை உண்மை என்று சொல்வதுதான் என்னுடைய பழக்கம். ஆகவே இந்த பிரச்சனைக்கு நீங்களும் கேட்டிருக்கின்றீர்கள், மறு வாக்கெடுப்பு அங்கே நடத்த வேண்டும். அந்த வாக்கெடுப்பு தான் ஜனநாயகத்தை காப்பாடுகின்ற வாக்கெடுப்பாக இருக்கும் என்று சொல்லி அருமை சகோதரர் ராமதாஸ் அவர்களுக்கும் அருமை சகோதரர் அன்புமணி, நான் விரும்புகின்ற மனிதர்கள் அவர்கள், அழகாக நான் பாசத்தோடு பழகுகின்றவர்கள் அவர்கள். ஆக தந்தையும் மகனும் சற்று தலையை கட்டி கொஞ்சம் திருந்தி நல்ல ஒரு அரசியலை செய்தால் அது நாட்டுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவர்கள் சேவையும் நாட்டுக்கு தேவை என்று சொல்லி விடைபெறுகின்றேன். பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளுமே வன்முறையை மட்டுமே நம்புகிற கட்சிகள் என்பது என்னுடைய கருத்து. பல இடங்களிலும் அவர்கள் வன்முறையை தூண்டிவிடுகிறார்கள். இந்த இடத்தில் நான் பாரதிய ஜனதா கட்சியையும் சேர்த்து சொல்லுவதற்கு காரணம் இருக்கிறது. அவர்கள் மதத்தின் பெயராலும் இவர்கள் சாதியின் பெயராலும் வன்முறையை தூண்டுகிறார்கள்.